நிவரனாலையும் நிறைய இடங்கள்ல கனமழை பெய்துச்சு. புரவி புயல்னாலையும் நிறைய இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கனமழை பெய்துச்சு. சில இடங்கள்ல மிதமான மழை இருந்துச்சு, சில இடங்கள்ல லேசான மழை இருந்துச்சு, சில இடங்கள்ல மழை வந்து தூறிட்டே இருந்துச்சு. அதே மாதிரிதான் புரவி புயல் காரணமா 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். வங்கக்கடல உருவாகிய புரவி புயல் மன்னார் வளைகுடா பகுதியில வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நிலை கொண்டிருக்கான். இது காரணமா தான் தமிழகத்துல கடந்த 3 நாட்களுக்கு மேல பல இடங்கள்ல மழை பெய்து வருது. அது தொடர்ச்சியா இன்றும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியா தொடர்ந்து அதே இடத்துல நிலை கொண்டிருக்கு. இது காரணமா இன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய இடங்கள்ல அநேக இடங்கள்லயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர பொறுத்த வரைக்கும் வானம் லேசான மேகமூட்டத்தோடு காணப்படுமா. நகரோட சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதி, கேரளா கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் அப்படிங்கிறதுனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுரை வழங்கியிருக்காங்க. இதுபடி பார்த்தா நேற்றெல்லாம் பார்த்தா நேற்று இரவு நிறைய இடங்களில் சென்னை முதல் டெல்டா மாவட்டங்கள்லையும் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்திருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், போரூர் இந்த இடங்கள்லயும் இன்று அதிகாலை கூட மழை பதிவாயிருக்கான். இதே மாதிரிதான் கடலூர், சிதம்பரம், திருச்சி, கும்பகோணம், சிவகங்கை, பரமக்குடி, மயிலாடுதுறையில கூட மிதமான மழை பதிவாயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில கூட 16 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கனமூர்ல 11 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. அதே நேரம் மிகவும் கனமழை பெய்யக்கூடும்னு எதிர்பார்க்கப்பட்ட நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கான மழை பொழிவு கிடையாது. இதனிடையே இன்றைக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்லயும் மழை பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெல்டா மாவட்டங்கள்லயும் நல்ல மழை இருந்து வருது. நீங்க எந்த மாவட்டம், உங்க ஊர்லயும் மழை இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மழை வந்து எல்லா இடங்கள்லயும் அதிகமாயிருச்சு. அப்புறம் புரவிக்கு அடுத்து இன்னொரு புயலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் மொத்தமா 5 புயல் இருக்கு. அதுல ரொம்ப பெரிய புயல்களும் இருக்கு. இதனால நிறைய இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ஷேர் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க.